தவம் என்னும் அதிகாரத்தில் இருந்து சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் என்ற குரட்பாவை பற்றி கதை காண உள்ளோம் கதைக்குள் நுழைவோம் வாருங்கள் ஒரு காட்டுக்குள்ள ஆசிரமம் இருந்துச்சுங்க அந்த ஆசிரமத்துல ஒரு துறவை உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார் சரிங்களா அப்போ அந்த துறவிய பாக்குறதுக்காக ஒரு சீடர் வரார் சீடர் வந்து சுவாமிகளே வணக்கம் அப்படின்னு அவரை வணங்கிட்டு நான் தியானம் பண்ணணும் எனக்கு தியானம் பண்ண கத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த துறவி ஓ நீ தியானம் பண்ணணுமாப்பா அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்தை நீயே தேர்ந்தெடுத்து அங்க போய் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணு உனக்கு என்னென்ன சப்தங்கள் கேக்குதோ அந்த எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு சரிங்க சாமி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த சீடர் போய் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துக்கிறார் உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் கொஞ்ச நாட்கள் கழிச்சு வந்து அந்த துறவி கிட்ட சொல்றாரு சாமி நீங்க சொன்ன மாதிரியே போய் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து தியானம் பண்ண எனக்கு வந்து இந்த பறவைகளோட கூச்சல் போடுற ஒளி சிறகடிக்கிற ஒ ஒளி அப்புறம் மிருகங்கள் கத்துற சத்தம் இந்த ஆஹ் இந்த மலையில இருக்கிற அந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் அசைகிற சத்தம் இதெல்லாம் எனக்கு கேட்டுச்சுங்க சாமி காதுக்கு இனிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இத கேட்ட அந்த துறவி அப்படியா நீ இன்னும் தியானம் பண்ணவே ஆரம்பிக்கல தம்பி மறுபடியும் போய் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துலயே போய் அமைதியா உட்காந்து தியானம் பண்றாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு வந்து அந்த துறவி கிட்ட சொல்றாரு அப்படியே ஒரு ஆச்சரியம் சுவாமி இந்த தடவை நான் என்ன கேட்டேன்னு உங்களுக்கு தெரியுங்களா இந்த பறவ சத்தம் விலங்கு சத்தம் எதுவுமே எனக்கு கேட்கல தூரமா ஒரு அருவி கொட்டிட்டு இருக்குது பாருங்க அந்த சத்தம் எனக்கு கேக்குது அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகள் ஆடுற சத்தம் கேட்கல அதுக்கு பதிலா அதுக்கு நடுவில் பயணிக்கிற காத்தோட சத்தம் எனக்கு கேட்டுச்சுங்க சாமி இதெல்லாம் என்ன அதிசயம் எனக்கு இன்னும் என்ன சத்தம் கேட்டுச்சு தெரியுமா அந்த எறும்பு அந்த எறும்பு ஊறிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது மலர் முட்டைகள் விரிகிற சத்தம் கேட்டுச்சு இதெல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியாப்பா மகிழ்ச்சி மறுபடியும் ஒரு முறை நீ முயற்சி பண்ணு சொல்றாரு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் ஏங்க நீங்க சொன்னீங்க நான் ஒரு இடத்துல போய் உட்காந்து அமைதியா தியானம் பண்ணிட்டு வந்தேன் பறவை திச்சு விழாங்க திட்டுன்னு சொன்னேன் சரி மறுபடியும் தியானம் பண்ணுன்னு சொன்னீங்க மறுபடியும் போய் உட்கார்ந்துட்டு வந்தேன் இப்ப மறுபடியும் திரும்ப போய் தியானம் பண்ணப்பா முயற்சி பண்ணுன்னு சொன்னா நான் என்ன பண்றது அவ்வளவுதான் எனக்கு தியானமே வரல போங்க என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருவோம் ஆனா முயற்சி செஞ்சோம்னு அதுவே பாதி வெற்றிக்கு சமம் இந்த வாயில் மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையா அதை செய்யணும் இதே போல ஆனா அந்த சீடர் செய்யறாரு

அந்த நம்மளுடைய வெயில் குளிர் இது எல்லாத்தையும் நம்ம உடம்பு ஏத்துக்கணும் காடுனா அது வெளிப்புறம் தானே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் ஏத்துக்கணும் எல்லாத்தையும் ஏத்துதான் ஒரு தியானம் பண்ணணும் அந்த சீடர் செய்யறாரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து அந்த துறவிய பாக்குறாரு சுவாமி வணக்கம் அப்படின்னு சொல்றாரு பாப்பா இன்னும் ரொம்ப நாள் ஆயிருச்சு தியானம் பண்ணியா என்ன இதோட விளைவு என்ன அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க சுவாமி நான் பண்ணேன் ஆனா இந்த தடவை எனக்கு எதுவுமே கேட்கல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேங்க சுவாமி நான் யாரு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என்னோட சூழ்நிலை நான் எந்த இடத்துல கூட நான் நான் மறந்துட்டேன் கேட்டது நான் உணர்ந்தது எல்லாமே அமைதி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான்ப்பா நீ தியானம் செய்ய கத்துக்கிட்ட புரிஞ்சது இதையவே திரும்ப திரும்ப செய்ய நீ உன்னையே ஒரு நாள் தரிசிப்ப அப்படின்னு சொல்லி அந்த துறவி அனுப்பி வைக்கிறாரு இந்த பொண்ணு இருக்குது பாத்தீங்களா தங்கம் இதெல்லாம் சுட சுட ஒளி வீசும் அது போல துறவிகள் தியானம் செய்யும் போது அவங்களுக்கு துன்பம் வர வர அவங்களுடைய ஞானம் பெருகுமா இதைத்தான் நம்ம வள்ளுவ பிறந்தகை சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் ஓர்க்கிரு என்ற குரட்பாவளி இந்த உலகிற்கு உணர்த்தி இருக்கின்றார் மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் சிந்திப்போம்